அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சூப் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு அம்மா வந்து போறாங்க. போனோடனே பார்த்தா பாத்ரூம் கூட பார்த்தா அவங்க கணவர் வந்து கொல்லப்பட்டுன்னு இருக்காரு. போலீஸ்காரங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னே வந்தா அவங்க உடம்பு வந்து எப்படி மீனை வந்து வறுக்கிறதுக்கு ஸ்ட்ரைஸ் போடுறதுக்காண்டி பாடியில் போடுவாங்களோ அதே மாதிரி உடம்புல வந்து ஸ்ட்ரைஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெத்தியில் வந்து முக்கோணத்தை வந்து தலைகீழாக வந்து ரத்தத்திலே வந்து எழுதியிருக்காங்க. உடம்பு கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து சொல்லிடுறாரு, இதை வந்து முதல்ல வந்து கழுத்தில் போட்டு கொண்டு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து பாடியில் வந்து இது மாதிரி வந்து ஸ்ட்ரைஸ் போட்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது யார் என்னன்னு சொல்லி போலீஸ்காரங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் வந்து ஒரு ஃபிலிம்க்கு வந்து ரிவ்யூ கொடுக்குவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடைசியாக ரிலீஸ் ஆன படம் வந்து இது, இதுக்கு வந்து ஹாஃப் ஸ்டார் வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த வாரம் வந்து இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து சிங்கிள் ஸ்டார் கொடுத்த ஒருத்தரை வந்து சிங்கிள் ஸ்டார் கொடுத்த ஒருத்தரை வந்து ரயில்வே ட்ராக்கில் வந்து பாடி மட்டும் தனியாக இருக்குது, கீழோட பகுதியெல்லாம் வந்து துண்டு துண்டாக பீஸ் பீஸாக வந்து செதறி கிடக்குது. இது ஒரு பக்கம் இருக்க அந்த ஊரில் வந்து பூக்கடை வச்சிட்ருக்காரு ஒருத்தர். அவர் வந்து ஊருக்கெல்லாம் அந்த பூ கொடுக்குறதா வந்து அவங்களுக்கு வேலை. அவங்க பூக்கடை வச்சிருக்கிறது தான் வந்து நம்ம துல்கர் சல்மான். அவரை பார்த்து வந்து நம்ம ஹீரோயின் வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க. ஹீரோயின் யாருன்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறவங்க. அதுவும் வந்து ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்க்கு மேலே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு. அவங்களும் வந்து ஏதாவது ஒரு படத்தை பார்த்து வந்து இது மாதிரி வந்து ஃபிலிம் ரிவ்யூ எழுதுணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஆசை. வந்து போலீஸ்காரங்க தெரிய வருது, இப்போ முதல்ல அரை ஸ்டார் போட்டவனுக்குனா அடுத்து வந்து ஒரு ஸ்டார் போட்டவனுக்குன்னா அடுத்து 1.5 ஸ்டார் யார் போடுறனோ அவனை தான் கொள்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 1 ஸ்டார் அந்த அடுத்த வாரம் வரப்போகிற படத்துக்கு யார் 1 ஸ்டார் போடுறாங்களோ அதையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. படத்தை வந்து 1 ஸ்டார் யார் போகிறாங்கன்னா அவனை வந்து பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அந்த வீட்டுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துறாங்க. ப்ரொடெக்ஷன் கொடுத்தோடனே வந்து போலீஸ்காரன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வருது. வந்தோடனே வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து அந்த மூவி ரிவ்யூ வந்து சொல்கிறது, எது நல்லா இருக்கோ அந்த படம் வந்து நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இல்லையோ அதை தான் வந்து சொல்ல முடியும், இந்த படம் வந்து நல்லாவே இல்லை அதனால தான் வந்து 1 ஸ்டார் கொடுத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எல்லாரும் வந்து 4 ஸ்டார் 4.5 ஸ்டார் 5 ஸ்டார் இது மாதிரி வந்தால் கொடுத்துட்ருக்காங்க. போலீஸ்காரங்க வந்து இவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க படத்தோட அந்த ரிப்போர்ட்டர், அவங்களும் வந்து நம்ம துல்கர் சல்மான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆகிட்டு வராங்க. அப்புறம் வந்து 1 ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா அவனோட வாசலில் வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு பூங்கொத்து வந்து கிடக்கு. அப்போ இவனை கொலையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா வந்து ஒரு பில்டிங்கில் வந்து இன்னொருத்தரை வந்து கொலை பண்ணி வச்சுருக்காங்க. அவன் என்னென்னா வந்து இந்த படத்துக்கு வந்து 4 ஸ்டார் கொடுத்து வச்சுருந்தான், அதை வந்து அதனால் வந்து அவனை வந்து கொலை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் வந்து போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க, யா இவ இது மாதிரி 1 ஸ்டார் 1 ஸ்டார் 1 ஸ்டார் கொடுக்கவங்க கொடுறது கிடையாது. நல்லா இருக்க படத்தை வந்து நல்லா இருக்கு சொல்லாமல் தப்பாக இருக்க படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள தான் மட்டும் கொள்றதா வந்து வேலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து துல்கர் சல்மான் வந்து எப்படி வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதாவது எல்லோரும் வந்து கொள்றது கிடையாது துல்கர் சல்மான், 1 ஸ்டாரு கொடுத்த வந்து 3 பேர் 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த ரிவ்யூடே வந்து நல்லா அழகாக வந்து எழுதியிருப்பாங்களே, அதாவது என்ன எழுதினான்னா மொதல் கொலை பண்ணான வந்து பாடியை வந்து ஸ்லைஸ் மாதிரி போட்டிருந்த மாதிரி படம் இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ரெண்டாவது இந்த வந்து படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ராக்கில் போகுது, செகண்ட் ஹாஃப் இன்னொரு ட்ராக்கில் போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். மூணாவது இருந்த வந்து காசு வாங்கிட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தேன். அதை வந்து துல்கர் சல்மான் இது மாதிரி பண்ணான்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி எதாவது படம்னா வந்ததோ அதெல்லாம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த 1 ஸ்டார் பட்டம் தான் அவன்கிட்ட வந்து வராங்க. இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன படத்துக்கெல்லாம் வந்து கரெக்டான அறிவியோ தப்பான அறிவியோ யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களாம் வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்புறம் வந்து துல்கர் சல்மான் வந்து கீழே வந்து டேப் பழைய ஃப்ரீம் ரோல் மாதிரி இருக்கணும், அதெல்லாம் மட்டும் பழைய படம்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. அதில் காகஜிக்கா புல் அப்படின்னு சொல்லி ஒரு படம்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. இன்னும் வந்து துல்கர் சல்மான்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகி லவ் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் அந்த லவ் மேக்கிங் சீனும் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஃப்ரீம் ரிவ்யூலாம் வந்து பயந்துட்டு அடுத்த ரிவ்யூ கொடுக்குறதே வந்து நிப்பாட்டி வச்சிடறாங்க. உடனே வந்து அந்த வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து வராங்க. அவங்க சொன்னாங்க, அவன் இதை தான் வந்து ஆசைப்பட்டான், நீங்கள் ரிவ்யூவே வந்து படத்துக்கு வந்து கொடுக்கக்கூடாது, பழக்காரங்க எல்லாத்தையும் வந்து வாழ வைக்கணும் தான் வந்து அவன் விரும்பினா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவனோட படம் ஏதாவது வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும், அதுக்கு கிரிட்டிக்ஸ்காரங்க அதாவது மூவி ரிவ்யூக்காரங்க ஏதாவது கொடுத்தேன் தப்பாக ரிவ்யூ கொடுத்துப்பான், அதனால தான் வந்து இந்த கொலையெல்லாம் வந்து அவன் பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கூட வந்து நம்ம ஹீரோயினையும் வந்து சேர்த்துப்பாங்க. ஹீரோயினையும் சேர்த்து நீ இதில் பாரு, உனக்கு தெரிஞ்ச படம் ஏதாவது இருக்கா, மூவி நல்லா ஓடுற படம் அது வந்து உனக்கு பிடிச்ச படம், அதில் வந்து நல்லா ஓடாத படம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நெக்கச்சக்க படம் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அடுத்து வந்து அந்த மூவி ரிவ்யூக்காரங்க வந்து வரத்துக்காண்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்கன்னா அவங்களையும் வந்து ஒரு படத்துக்கு வந்து கதை எடுத்து ரிவ்யூ பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிங் டாங்னு ஒரு படம் வந்து வருது.
படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து சொல்கிறாங்க. ஹீரோயினை ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து ஹீரோயினை ரிவ்யூ பண்ண விடாமல் போலீஸ்காரங்களே வந்து அவங்க ரிவ்யூ வந்து எழுதிடுறாங்க. இது அடுத்த நாள் வந்து துல்கர் சல்மான் வந்து அந்த டிங் டாம் படத்தை போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன படம்னு சொல்லி வந்து புரிஞ்சிச்சு இது வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே வந்து இந்த ரிவ்யூ காரங்கனா வந்து ஒவ்வொன்றா வந்து போலீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்லோட் பண்ணிட்டு கடைசியாக வந்து நம்ம ஹீரோயின் பண்ணதையும் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணதை வந்து துல்கர் சல்மான் வந்து அதை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு பேரை பார்த்து வந்து ஷாக் ஆகிறாரு. அப்புறம் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே பார்த்தா வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோயினை பார்த்து வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ எங்கேயும் போகாத, என்னை விட்டு தனியாக போகாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட வந்து இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே வந்து இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம துல்கர் சல்மானை வந்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. வெளியே அனுப்பிச்சோன்னே வந்து துல்கர் சல்மான் வந்து அந்த குவார்ட்டர்ஸை விட்டெல்லாம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து சேர்வழிக்கு வச்சு திரும்ப வந்து ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய் வந்து ஹீரோயினை வந்து தூக்கிடுறாரு. ஹீரோயினை தூக்கிட்டதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை வந்து கட்டி பட்டி வச்சுட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. நீ ஏன் இது மாதிரி வந்து படத்தை பக்கமாக வந்து 1.5 ஸ்டார் வந்து கொடுத்த, அது வந்து மங்குடிக்காரங்க படம், அவங்க என்ன படம்னா வந்து நல்லா எடுத்திருந்தாங்க, நீ வந்து படம் நல்லா இல்லை ஓகே, ஆனால் வந்து இது ஒரு ரீமேக் படம்னு சொல்லி நீ மென்ஷன் பண்ணியிருந்தால் உன் காலில் வந்து திட்டு கும்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி துல்கர் சல்மான் வந்து ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து இங்கே வீட்டில் இருக்க போலீஸ்காரங்க ஹீரோயின் எங்கே பண்ணணும் சொல்லி ஷாக் ஆகிறாங்க. அப்போ தான் வந்து தெரிய வருது துல்கர் சல்மான் தான் வந்து அந்த சைக்கோ கிழான்னு சொல்லிட்டு. உடனே வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த ஹீரோயின் கடத்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அதுக்காட்டியும் வந்து ஹீரோயினை வந்து வெட்டலான்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் வந்து கத்தியை வந்து எடுக்கிறாரு. வந்து போலீஸ்காரங்க வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றி துல்கர் சல்மானை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சி போனதுக்கப்புறம் தான் வந்து தெரியாது துல்கர் சல்மானோட படத்தையும் வந்து அவங்க வந்து கிரிட்டிஸ்காரங்க வந்து இது மாதிரி வந்து மோசமாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அது என்ன படம்னா சொல்லி சுப்புன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து போலீஸ்காரங்க அந்த ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்து பார்க்குறாங்க. அந்த படத்தை என்னென்னா வந்து துல்கர் சல்மான் தன்னோட வாழ்க்கையே வந்து படமாக வந்து எடுத்திருப்பாரு. அதாவது அவங்க அப்பா வந்து தன்னை எப்படிலாம் வந்து அம்மா வந்து எப்படிலாம் போட்டு அடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து படமாக எடுத்துட்டாரு. குடும்பத்தை இல்லாமல் இவரை வந்து ஒரு ரூமில் வந்து அடிச்சிருவார். அங்கேருந்து இவர் வந்து படமாக வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தை சுப்புங்கிற படத்தை வந்து எடுத்திருக்காரு. பெரியவண்ணானதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து திருந்தவே இல்லை, அவர் வளர்த்த நாயை வந்து போட்டு அடித்து கொண்டுடுறாரு. ஆனால் துல்கர் சல்மான் என்ன பண்ணுறா, அந்த நாயை எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடறாரு. இந்த நாய் சாகிற வரைக்கும் இந்த நாயை வந்து நான் அடக்க பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா வந்து இறந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த நாயை வந்து அடக்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் சுப்புங்கிற கதையை வந்து எழுதுறாரு. அடுத்து இவர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் ரிவ்யூக்காரங்க வந்து ரொம்ப மோசமான ரிவ்யூ வந்து கொடுத்துறாங்க. இவரோட ஃபீலிங்ஸை வந்து யாருமே வந்து மதிக்கவே இல்லை. அதனால தான் வந்து துல்கர் சல்மான் இது மாதிரி வந்து மைண்ட் அப்செட் ஆகி டிப்ரெஷனில் போய் வந்து இது மாதிரி வந்து கொலை பண்ண ஆரம்பித்தான்னு சொல்லி தெரிய வருது. அப்புறம் வந்து நமக்கு வந்து துல்கர் சல்மானை வந்து கட்டுறாங்க. அவருக்கு வந்து ஒரு ஜெயிலில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டு இருக்கும்போது படத்தில் வந்து ஒரு ஃபிலிம் ரிவ்யூ வந்து கொரோனாவில் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர் துண்டு வந்து கிடைக்குது. அதை பாட்டு வந்து அவர் வந்து சிரிக்கிறாரு. இதோட இந்த சூப்பு இந்த படத்தோட கதை வந்து முடியுது.